Hello friends, welcome to my channel T Square Tamil Tradition. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து என்னோட மாடர்ன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து பீடட் டைப் ஜுவல்லரி. இதில் வந்து சிலது வந்து நானே டிசைன் பண்ணது, நானே வந்து சில திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கலெக்ட் பண்ணி நானே அசம்பிள் பண்ணியிருக்கிறதும் இருக்குது. சிலது வந்து நான் ரெடிமேடாக வாங்கினதும் இருக்குது. இது எல்லாமே வந்து மாடர்ன் லுக்கில் இருக்கிற ஜுவல்லரி. உங்களோட ஃபேன்சி சாரீஸ்க்கு குர்தாஸ்க்கு எல்லாம் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இது. இதெல்லாம் வந்து என்னோட ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸு. வெவ்வேறு டைமில் நான் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பீஸ் வந்து இந்த க்ரீன் கலர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவல் ஷேப்பில் வந்து அழகாக அசம்பிள் பண்ணது. இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, சாரீஸ்க்கு குர்தாஸ்க்கெல்லாம் போடும்போது செம்ம லுக்காக செம்ம ட்ரெண்டியாக இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அந்த சாரியோட இதே வந்து நல்ல ரிச்சாக எடுத்து கொடுக்குது இந்த பீஸ் வந்து. இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் நிறையா சாரீஸ்க்கு போட்டிருக்கேன். இதை போடும்போது எல்லாருமே ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது, கோவாவில் வாங்கியிருந்தார் அவர் ட்ரிப் போயிருந்தபோது. அடுத்தது வந்து இந்த பர்பிள் கலர் பீடட் ஜுவல்லரி. இது வந்து நானே அசம்பிள் பண்ணது. இதில் வந்து இந்த முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கிறதுக்கு மட்டும் வந்து ஒரு மூணு சின்ன பீஸ் வந்து சில்வர் ஆன்டிக் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒட்டுக்கா ஃபுல்லாக பீடாகவே இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு பர்பிள் கலர் ஜுவல்லரி. அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது, இது என்னோடய மோஸ்ட் லைக்கிங் பீஸு. இந்த போட்டாவே சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சாரி சும்மா பிளெயின் சாரியவே இது செம்ம ரிச்சாக தூக்கி கொடுக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பீஸ் போட்டால். நானே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப இதாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்குது ஆனால் பட் எல்லா சாரீஸ்க்கும் எல்லா குர்த்தாக்கும் செம்ம மேட்சிங்காக இருக்குது. எனி கலருக்கு செம்ம மேட்சிங்காக செம்ம லுக்காக இருக்குது. அடுத்தது வந்து இந்த பீஸு. இது வந்து நானே அசம்பிள் பண்ணது. இது வெவ்வேறு டைமில் நான் இந்த பீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் லாங் பீட்ஸ் போட்டு நடுவில் கொஞ்சம் ஆன்டிக் கோல்டு ஆன்டிக் ஷேப்பில் கலர்ஸில் இருக்கிற ரெண்டு ஹைலைட்டர் மாதிரி கொடுத்துட்டு இந்த பெண்டண்ட்டுக்கு மேட்சிங்க அப்புறம் இந்த பெண்டண்ட் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த பெண்டண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷில் வந்து இருக்கும். நல்ல பின்னாடி வந்து ஒரு கிரைனைட் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட். இதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த செம்ம ட்ரெண்டி லுக்காக இருக்கும். இது வந்து நானே அசம்பிள் பண்ண ஐடியா பண்ணி. அடுத்தது வந்து இந்த பீஸை. இது வந்து ஒரு டெரக்கோட்டா பெண்டண்ட்டு. இந்த பெண்டண்ட் வந்து நானே செஞ்சேன் டெரக்கோட்டா கிளேயில். இது மேலே இருக்கிறது வந்து ஒரு சாண்ட்ஸ்டோனு. இந்த பீஸ் வந்து நான் ரெடிமேடாக வாங்கினது. இது கூட வந்து நான் இந்த பெண்டண்ட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சாண்ட்ஸ்டோன் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஷேப்லெஸ் பீட்ஸ். இது வந்து கரெக்டாக ப்ராப்பர் ஷேப்பில் இருக்காது ஆனால் போடும்போது நல்லா குர்த்தாக்கெல்லாம் போடும்போது செம்ம லுக்காக இருக்குது. நல்லா சிம்பிளாக எங்கேயாச்சும் போட்டுட்டு போகலாம். எல்லாமே பெரிய ஜுவல்லரியாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக எங்கேயாச்சும் சின்ன ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இந்த பிளாக் கலர் செட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாக் கலர் செட்டை நடுவில் வந்து இது வந்து ஒரு கன் மெட்டல் செட்டை. பிளாக் ப்ளஸ் அந்த கன் மெட்டல் ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க. பெண்டண்ட் வந்து சில்வர் ஆன்டிக்கில் வந்து யானை ஷேப் போட்ட பெண்டண்ட்டு. இது வந்து குர்த்தாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் போடும்போது. செம்ம ட்ரெண்டி லுக் கொடுக்கும் குர்த்தா போடும்போது. இது இதுவும் வந்து நான் வந்து ரெடிமேடாக பர்ச்சேஸ் பண்ணது தான். அடுத்தது வந்து இந்த பீடு. இது வந்து சாரிக்கெல்லாம் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு டைம் ஒரு ஒயிட் பேஸ் சாரீக்கு வந்து இதை நான் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். பார்டர் மட்டும் அந்த சாரியில் வந்து சின்ன ஹைலைட்டர் மட்டும் இந்த கலரில் வந்தது. அதுக்கு நான் மேட்ச் பண்ணி இந்த பீட் போட்டிருந்தேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாருமே சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க. இது நல்லா பெரிய பெரிய பீடாக இருக்கிறங்காட்டி செம்ம லுக்காக இருந்தது. இதுவும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. அவர் ட்ரிப் போயிருந்த போது எனக்கு வாங்கிட்டு வந்தது இந்த பீடும். இந்த பீடோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா வந்து செம்ம கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இந்த பீடோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துக்கு.
அடுத்தது வந்து இந்த செட்டு. இது வந்து நானே அசம்பிள் பண்ணது. இது வந்து ஆக்சுவலாக சில்வர் கிறிஸ்டலு. சில்வர் கிறிஸ்டலில் இந்த மார்பிள், க்ரீன் மார்பிள் பெண்டண்ட்டு. இதுக்கு வந்து ஸ்டெட்டும் இருக்குது, சேம் டைப் ஆஃப் ஸ்டெட்டு. இது வந்து நான் சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பீஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல செம்ம கிளிட்டரிங்காக இருக்கும். இது ஒன்றும் நான் யூஸ் பண்ணல, இன்னும் இதுக்கு தகுந்த சாரி ஒன்றும் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதனால் இது வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த பீஸு. இது வந்து நானே பண்ணது. எனக்கு இந்த வந்து இந்த கோல்டன் கலரில் ஆன்டிக் இதில் வந்து ஃபினிஷ்லேருந்து எனக்கு இந்த பீகாக் பெண்டன் கிடச்சிது. அதுக்கு நான் வந்து இந்த ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் பீடு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கட்டிங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஹைலைட்டர், எனாமல் ஹைலைட்டர் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பிளாக்குங்கிறங்காட்டி சாரீஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குர்த்தாக்கு அவ்வளோ லுக்கு கிடைக்கல, சாரீஸ்க்கு வந்து செம்மையாக இருக்குது. அடுத்தது வந்து ஒரு சட்டில் பிங்கில் வந்து பிளெயின் பீட்ஸ், எந்த பெண்டண்ட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து ஒரு ஆன்டிக் ஹைலைட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு சட்டில் பிங்க்கில் இருக்குது, நல்ல ராயல் பிங்க்காக இருக்குது இது. எனக்கு இந்த பீட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குவாலிட்டி ஆஃப் பீடும் வந்து சூப்பராக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபினிஷிங்கில், கிளாஸ் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. இந்த பிங்க்கோட பீடும் இந்த பிளாக்கோட பீடும் வந்து சேம் பீட் தான், கலர் மட்டும்தான் வேறி. வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது இந்த பீடு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன் மெட்டல் செட்டு. இது ஆக்சிடைசர் செட்டு. இதில் வந்து ஃப்ளவர், இதுவும் வந்து நானே வந்து அசம்பிள் பண்ணேன். எனக்கு வந்து இந்த கன் மெட்டல் வந்து இந்த பீட் வந்து நான் தனியாக எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு அதுக்கு ஒரு மேட்சிங்காக ஒரு ஃப்ளவர் ஷேப் பெண்டன் கிடச்சிது. இதை வச்சு ஃபுல்லாக சில்வர்லேயே வந்து நான் வேறு எதுவும் ஹைலைட்டரும் எதுவும் யூஸ் பண்ணாமல், வேறு கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணாமல் இப்படி ஃபுல்லாக சில்வர்லேயே வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது வந்து சில்வர் கலருங்கிறங்காட்டி எனி டைப் ஆஃப் சாரீ அண்ட் சல்வார்க்கு வந்து செம்மையாக இருக்குது. கலர்ஸ் வந்து பார்க்கவே வேண்டியதில்லை, எதுக்கு வேணாலும் டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போகிற மாதிரி. அடுத்தது வந்து இந்த க்ரீன் கலர் செட்டு. எனக்கு இந்த பெண்டன் கலர் வந்து ரொம்ப 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 பிடிச்சிது. இதுவும் நானே அசம்பிள் பண்ணதான். இது வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் கலரில் செம்மையாக இருக்குது. எனக்கு என்ன கலர்னே சொல்ல தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட் சாரீஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது அதே ஷேப்பில் வந்து கலர், சாரி அதே கலரில் வந்து எனக்கு இந்த பீடு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் நான் இந்த பெண்டன்ட் வாங்கி ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த பீடு கிடச்சிது. அப்புறம் கொஞ்சம் இதில் அந்த பெண்டண்ட்டில் வந்து சில்வர் கன் மெட்டல் இருக்கிறங்காட்டி அதே மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டரும் சில்வரில் கொடுத்துருக்கேன், ஆக்சிடைஸ் சில்வரில். இதுவும் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட்டு. அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த க்ரீன் செட் மாதிரியே அதுலேயே வந்து இது அதே மாதிரி, அது ஓவல் ஷேப்பில் பார்த்தோம், இது ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து குர்த்தாக்கு தான் நான் போட்டிருக்கேன், செம்ம லுக்காக இருக்கும். இந்த சாரீக்கு நான் ட்ரை பண்ணல, இதுக்கு மேட்சிங்காக ஒரு சாரீ எனக்கு ஒன்றும் நான் எனக்கு செட் ஆகலைனாலும் நான் குர்த்தாக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ண தான், ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சது, குர்த்தா போடும்போது செம்ம ட்ரெண்டியாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த செட்டா. இது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு டபுள் லேயர், இது வந்து குட்டி குட்டி பீட்ஸு கலர் பீட்ஸு. இதில் வந்து டபுள் லேயர் போட்டேன், இது நானே அசம்பிள் பண்ண செட்டை டபுள் லேயராக போட்டேன். டபுள் லேயர் போட்டால் கொஞ்சம் ப்ளெயினாக, சிங்கிள் லேயராக இருந்தால் சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு டபுள் லேயர் போட்டு இந்த பெண்டண்ட்டை வந்து கோர்த்துருக்கேன். இந்த பெண்டண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் பெண்டன்ட் கிடைச்சாலும் மேட்சிங்காக போட்டுக்கலாம். இது வந்து இப்படி கழட்டி போடுற மாதிரி தான் இந்த பெண்டண்ட்டை. அடுத்தது வந்து இந்த செட்டு. இது வந்து நான் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது. இது வந்து மேலே வந்து பிளாக்கும் மற்றபடி ப்ளூ ஹைலைட்டரில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பெண்டண்ட்டு. இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணல, எனக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறக்கு கரெக்டாக மேட்சிங்காக சாரியோ இல்லை சல்வாரோ அம்மையில் இது யூஸ் பண்ணுறக்கு குர்த்தாவோ, அதனால் இதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் அண்ட் ஒரு, இது வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ஒயிட். இது வந்து என்னது அன்ஷேப் பீட்ஸா, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒயிட்டு
ஒரு க்ரீனும் இல்லாமல் ப்ளூ இல்லாமல் ஒரு கலர், எனக்கு என்ன கலர்னு கரெக்டாக சொல்ல தெரில. அவ்வளோ நல்ல கிளாஸியாக இருந்தது இந்த கலரு. இது ஒயிட் கூட பண்ணும்போது ரொம்ப கிளாஸி லுக் கிடச்சிது. இது வந்து ஒயிட் பேஸில் இருக்கிற சல்வாருக்கு சாரீக்கு நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிளாஸ் லுக்காக கிடச்சிது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு, பார்த்தா தனியாக தெரிகிற மாதிரி ஒரு லுக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா ஒரு க்ரீமி ஃபினிஷில் இருக்கும் இந்த க்ரீன் கலர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்க, அதில் தெரியாதுன்னு நினைக்கிற பாருங்கள். நல்லா எனக்கு என்னமோ இது ரொம்பவுமே கிளாஸி லுக்காக இருக்கும் போடும்போது. அவ்வளோ குவாலிட்டியான பீடு, நல்ல கிளாஸி லுக்காக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற இதில் பார்க்கும்போது. இது வந்து ஒரு அன்ஷேப் பீடு, அதனால் இதுக்கு பெண்டன்ட்டெல்லாம் எதுவுமே நான் போடாமல் ப்ளெயினாக வந்து ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி நானே இதை அசம்பிள் பண்ணேன். இது இந்த ரெண்டு பீடுமே வெவ்வேறு டைமில் நான் கலெக்ட் பண்ணது. இது கூட மர்ஜ் பண்ணும்போது ரொம்ப நல்ல லுக் கிடச்சிது, அதனால் நான் இப்படி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இதோட ரேட்டெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் பர்ச்சேஸ் பண்ணாங்காட்டி எனக்கு ரேட்டெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்புறம் நிறையா வந்து நானே அசம்பிள் பண்ணாங்காட்டி எனக்கு ரேட்டெல்லாம் எதுவுமே ஞாபகமே வரல. சாரி, உங்களுக்கு எல்லோரும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.